இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் ரோஜ்கார் யோஜனா இந்த திட்டத்தை பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். இந்த திட்டம் யாருக்கு வந்து உதவிகரமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிராமப்புறங்கள்ல இருந்து வர்ற ஏழை இளைஞர்களுக்கு வந்து உதவியா இருக்கு. இந்த திட்டத்தின் மூலம் இதுவரைய 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட படித்த இளைஞர்கள் பயனடைஞ்சிருக்காங்க. இந்த திட்டத்தின் மூலம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிஸ்னஸ் லோன் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணுறாங்க, அதை வச்சு அவங்க சுயதொழில் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சரி, இந்த திட்டத்தில் என்னென்ன எலிஜிபிலிட்டி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம புதுசாக ஒரு சேனல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம், உங்களுடைய ஆதரவு அதுக்கு தேவைப்படுது. அதனால் அதோடைய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் அதெல்லாம் நாங்கள் வந்து ஷேர் பண்ணுவோம். சரி வாங்க, இப்போ டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துக்கிட்டே போவோம். பொதுவாக இந்த லோன் யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு தான் அந்த லோன் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. நீங்கள் மினிமம் நீங்கள் 8வது படிச்சிருக்கணும், அப்படி படிச்சிருந்தால் இதுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து 18லேருந்து 35 வயசு வரை இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால். இதுவே நீங்கள் வந்து எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேன் ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் உமன் இவங்கெல்லாம் இருந்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு 10 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ ஜென்ரல் கேட்டகரி வந்து 35 வயசு வரை அப்ளை பண்ணுறாங்கன்னா நீங்கள் வந்து 45 வயசு வரை நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து 8வது பாஸ் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது சொல்லியாச்சு. அது மட்டும் இல்லாமல் யாருக்கு வந்து அதிகமாக ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ட்ரைனிங் எடுத்துருக்கணும். ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணுறதுக்காக ட்ரைனிங் எடுத்திருந்தீங்க, அட்லீஸ்ட் ஒரு 6 மாதம் ட்ரைனிங் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. அதுவும் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனில் ஏதாவது ஒரு இதில் நீங்கள் ட்ரைனிங் எடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு முதல் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அதை தவிர்த்து நீங்கள் வந்து ஐடிஐலாம் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் இன்ஜினியரிங் படிச்சிருந்தீங்கன்னா அதுக்கும் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. உங்களுடைய ஃபேமிலி இன்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40,000 கீழே இருக்கணும். அப்படி இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் இன்கம் சர்டிஃபிகேட் நீங்கள் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஸ்னால் உங்களுடைய இருப்பிடம் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் ஒரே இடத்துல 3 வருஷம் இருந்துருக்கணும். இப்போ கிராமப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் ஏரியாவில் வந்து நீங்கள் 3 வருஷம் இருந்திருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபால்டர்ஸ் அப்படின்னா யாருன்னா நீங்கள் பேங்கில் லோன் வாங்கிட்டு கட்டாமல் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு டிஃபால்டர்ஸ். அப்படி இருந்தீங்கன்னா உங்களால் வந்து இந்த கவர்மெண்ட் ஸ்கீமில் வந்து உங்களால் அப்ளை பண்ண முடியாது. எந்தெந்த இடங்கள்லாம் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நேஷனலிஸ்ட் பேங்காக இருந்தாலும் சரி, இல்லை ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பேங்க் தவிர்த்து வேறு ஏதாவது ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா அதில், அதுக்கப்புறம் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா கூட்டுறவு வங்கி இதிலெல்லாம் நீங்கள் வந்து லோன் வாங்கி நீங்கள் கட்டாமல் இருந்தீங்கன்னா உங்களால் இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியாது. மேலும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் ஏதாவது ஒரு கவர்மெண்ட் சப்சிடி நீங்கள் பெற்றிருந்தீங்க அப்படின்னா வந்து உங்களால் இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. ஆக்டிவிட்டீஸ் கவர்டு இப்போ எந்தெந்த இதுக்கெலாம் லோன் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கலி நீங்கள் எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸ் பண்ணாலும், நீங்கள் ஒரு விவசாயம் பண்ணாலும் உங்களுக்கு கொடுக்குறாங்க, இல்லை அது சம்மந்தமான வேறு ஏதாவது ஒரு ஒர்க்கு பண்ணாலும் உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. எதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அக்ரிகல்ச்சர் பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா அதை தவிர்த்து மற்ற எல்லாத்துக்குமே வந்து அவங்க இந்த மாதிரி லோன் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. சரி, லோன் எவ்வளோ கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் செக்டராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 1 லட்சம் வரை கொடுக்குறாங்க. இதுவே வேறு ஏதாவது அதர் ஆக்டிவிட்டீஸ்லாம் சேர்த்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 லட்சம் வரையே லோன் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. லோன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்த பொறுத்தும் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி உங்கள் பிஸ்னஸ் பிளானை பொறுத்தும் லைட்டாக வந்து சேஞ்ச் ஆகும். இதுக்கு சப்சிடி பார்த்தீங்கன்னா 15% உங்களுடைய ப்ராஜெக்ட் காஸ்ட் வந்து உங்களுக்கு சப்சிடியாக கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பேங்க் மார்ஜின். மார்ஜின் மணி பார்த்தீங்கன்னா என்டர்பிரினர்லேருந்து 5%லேருந்து 16.25% வந்து ப்ராஜெக்ட் காஸ்ட் வந்து வேரி ஆகுது. டோட்டல் சப்சிடி மார்ஜின் பார்த்தீங்கன்னா மணி ஈக்குவல் டு 20% தான் வந்து மார்ஜின் காஸ்ட். அதாவது நீங்கள் 20% வந்து நீங்கள் வந்து உங்கள் கையிலேருந்து போடுற மாதிரி இருக்கும், 15% வந்து அவங்க உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் லோன்லேருந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இது வந்து இந்த ஸ்கீமில் இருக்கிற ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ். இதுக்கு நீங்கள் வந்து கொலாட்ரல் வந்து ஆட் பண்ணவே தேவையில்லை. 1 லட்சம் வரை நீங்கள் லோன் வாங்குறீங்கன்னா கொலாட்ரல்னால் நீங்கள் அடமானம் எதுவுமே வைக்க தேவையில்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா நார்மலாகவே இருக்கும். நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கீம் எதுலேருந்து நீங்கள் வாங்கினாலும் உங்களுக்கு நார்மலான இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் தான் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க லோன்ஸ் எல்லாமே. நீங்கள் ரீபேமெண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துலேருந்து 7 வருஷத்துக்குள்ளே நீங்கள் ரீபேமெண்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் உங்களுடைய ஷெடியூலை வந்து நீங்கள் வந்து அமைச்சிக்கலாம். நீங்கள் கன்சர்ன் பேங்கை வந்து நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கன்னா அவங்க அதுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. நீங்கள் அதிகமான ஆண்டுகள் போக போக நீங்கள் அதிகமான அமௌண்ட் வந்து கட்டுற மாதிரி இருக்கும். அதனால் குறைந்த ஆண்டுகள்லேயே நீங்கள் வந்து கட்டி முடிக்கிற மாதிரி உங்கள் பிளான்ஸை வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. மேலும் மேரட்டோரியம் பீரியட்ஸ்லாம் சொல்லுவாங்க, 1 வருஷம் வரையே நீங்கள் வந்து அமௌண்ட் கட்ட தேவையில்லை, இல்லை 2 வருஷம் வரையே நீங்கள் அமௌண்ட் கட்ட தேவையில்லை,
நீங்கள் வட்டி மட்டும் கட்டிக்கிட்டே இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. நீங்கள் அந்த பேங்க்கில் போய் அப்ரோச் பண்ணிங்கன்னா அதுக்கு உண்டான டீட்டெயில்ஸ்லாம் அவங்க வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. மேலும் ட்ரைனிங் அண்ட் எக்ஸ்பென்சஸ் அதுக்கு உண்டான எல்லா செலவுகளையும் இவங்களே வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. 2000 தான் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை போய் நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேலும் பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷனும் இதுக்கு வந்து இருக்குது. இப்போ எஸ்சி எஸ்டி கேட்டகிலேருந்து அப்ளை பண்ணோன்னா 22.5% வந்து ரிசர்வேஷன் இருக்குது. இப்போ 100 அப்ளை பண்ணாங்கன்னா 22 வந்து எஸ்சி எஸ்டியில் இருக்கிறவங்களுக்கு தான் வந்து இந்த லோன் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஓபிசியில் இருக்கிறவங்களுக்கு 27%, அதாவது 27 வந்து லோன் கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன், இதே 10,000 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,700 கொடுக்குறாங்க அப்படின்னு அர்த்தம். பெண்களுக்கு ரொம்ப வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. அதே மாதிரி எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு வந்து பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு வந்து இதில் ரொம்ப வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. இது கவர்மெண்ட் அப்ரூவ்டு ஒரு ஸ்கீம் தான். இதை பற்றின டீட்டெயில் வேணா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. மேலும் உங்களுடைய பேங்க்கில் போயிட்டு நீங்கள் லோன் கேட்கும் பொழுது பிஎம்ஆர்ஒய் அப்படிங்கிற இந்த ஸ்கீமில் எங்களுக்கு லோன் வேணும் சார், இதுக்கு நாங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா அவங்களுக்கு உங்களுக்கு தேவையான எல்லா டீட்டெயிலும் சொல்லுவாங்க. இல்லைன்னா இது தவிர்த்து வேறு புதுசாக ஏதாவது ஸ்கீம் இருந்தாலும் உங்களுக்கு வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணணுன்னா ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். அண்ட் தென் பை.